அழகு அப்படின்னா என்னது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம பட்டாம்பூச்சியை பார்த்துருப்போம், அதனுடைய அழகை பார்த்து மெய் மறந்து போயிருப்போம், ச எவ்வளோ அழகாக இருக்கல அப்படின்னு சொல்லியிருப்போம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த பட்டாம்பூச்சிக்கு தங்கிட்ட இருக்க வண்ணத்தை பற்றி தெரியவே செய்யாது. அப்படின்னா நம்ம அழகை கொண்டாடவே கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. உன் அழகை நீங்கள் ஏன் கொண்டாடணும்? அழகுன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நிரந்தரமே கிடையாது. நீங்கள் கோபமாக இருக்கிறப்போயோ இல்லைனா சோகமாக இருக்கிறப்பையோ உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் போய் பாருங்கள், உங்களுக்கு உங்களையே பிடிக்காமல் போயிடும். உங்களுடைய மனசில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அப்போ மட்டும்தான் உங்களுடைய அழகை நீங்கள் உணரவே முடியும். நீங்கள் அழகாக படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய பங்கு எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க உங்களுடைய பெற்றோர்களை தான் சார்ந்திருக்குது. அதை வரமாக மாற்றுறதும் சாபமாக மாற்றுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் அழகு அப்படிங்கிறது எந்த விதத்திலையுமே நமக்கு பயன்பட போகிறதே கிடையாது. உங்களுடைய திறமையினாலும் முயற்சியினாலும் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும்.